அந்த அறையில் 5 பேர் இருந்தார்கள். கட்டப்பட்ட அவர்களின் கைகளும் கால்களும் கயிறுகளோடு போராடி தோற்று களைத்துப் போயிருந்தன. சொற்ப ஒளி தந்த ஒரே மின்விளக்கும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது. என்ன சொல்றீங்க? எப்படி அவங்க அதுக்குள்ள மாட்டாங்க? அந்த ரூம் பொறுத்த வரைக்கும் ஏன் எதுக்குன்ற கேள்விக்கு இடம். அந்த ரெண்டு நாளும் அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க. ஒட்டுமொத்த பிரச்சனையும் பேய் வேஷம் போட்டு அவங்க. நான் அப்பவே சொன்னேன், அந்த டைரக்டர் நம்பாதீங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது என் ப்ரொஃபஷன் சார், நான் டான்சர் சார். இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்க தான் டாக் ஆஃப் த டவுனா இருப்பீங்க. இல்ல சார், நாங்க ஆடுறத இனிமேல் யாரும் பார்க்க போறதில்லை.